வணக்கம். மே 21, 2016 நற்றினையின் நித்தம் ஒரு முத்து. இன்றைய முத்தாக ஒளிர்கிறது திரு நாகூர் ரூமி அவர்கள் எழுதியுள்ள ரிலாக்ஸேஷன் என்றால் என்ன என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். கிரேக்க நாட்டில் டயஜினஸ் என்ற தத்துவ ஞானி இருந்தார். பட்டப்பகலில் விளக்கை கையில் பிடித்துக் கொண்டு ஒரு ஞானி மனிதனை தேடியதாக படித்திருக்கிறோமே, அவர்தான் இவர். அவர் ஒரு நாள் ஆற்றங்கரையோரமாக தனது நாயோடு எப்போதும் போல அமர்ந்து காற்று வாங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மாவீரன் அலெக்சாண்டருக்கும் அவருக்கும் நடந்த உரையாடல் இது. அலெக்சாண்டர் அப்போது இந்தியாவுக்கு போவதற்காக தயாராகிக் கொண்டிருந்தார். எங்கே போகிறீர், எதற்காக? நான் ஆசியா மைனருக்கு செல்கிறேன், அதை வெற்றி கொள்ளப் போகிறேன். அதற்கு பிறகு என்ன செய்வதாக உத்தேகம்? பிறகு இந்தியாவை வெற்றி கொள்வேன். அதற்கு பிறகு? அதற்கு பிறகு இந்த அகில உலகையும் வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு? அதற்கு பிறகு நான் நிம்மதியாக ஓய்வெடுப்பேன். அலெக்சாண்டரின் இந்த பதிலை கேட்ட டயஜினஸ் வாய்விட்டு சிரித்தார். தனது நண்பனான நாயை பார்த்து சொன்னார், இந்த பைத்தியக்காரனை பார்த்தாயா, உலகத்தை வெற்றி கொண்ட பிறகு நிம்மதியாக ஓய்வெடுக்கப் போகிறானாம். நாம் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை வெற்றி கொள்ளாமலேயே நிம்மதிக்கும் ஓய்வுக்கும் உலகை வெற்றி கொள்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. டயஜினஸின் இந்த பதில் அலெக்சாண்டரை சிந்திக்க வைத்தது. அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் சொல்வது அர்த்தமுள்ளதாகத்தான் உள்ளது. ஆனால் நான் இப்போது ஓய்வெடுக்க முடியாது. முதலில் இந்த உலகை வெல்ல வேண்டும். நான் என் பயணத்தை ஏற்கனவே துவக்கிவிட்டேன், பாதியில் திரும்ப முடியாது என்றார். நீ திரும்புவாய் என்றாராம் டயஜினஸ். அவர் சொன்னது போலவே இந்தியாவிலிருந்து திரும்பி வரும்பொழுதுதான் அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டுக்கு திரும்ப முடியாமல் வழியிலேயே இறந்தார். இங்கே நமக்கு முக்கியமானது டயஜினஸின் தீர்க்க தரிசனம் அல்ல. அவர் அலெக்சாண்டருக்கு சொன்ன முக்கியமான செய்தி ரிலாக்ஸ்டாக இரு என்பதுதான். உலகையே வெற்றி கொள்வதும் அதில்தான். அதாவது ரிலாக்ஸேஷன் என்ற ஒரு விஷயத்தில்தான் அடங்கியுள்ளது. பிச்சைக்காரன் கோடீஸ்வரனாவது அவன் மனம் அமைதியாகும் போதுதான் என்று குருநானக் சொன்னார். அவர் ஏன் அப்படி சொன்னார் என்று பிறகு பார்க்கலாம். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் எப்போதும் ரிலாக்ஸ்டாக இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அல்லது நம்மை வந்து சந்திக்கின்ற பிரச்சனைகள் நம்மை அப்படி இருக்க விடுவதில்லை. அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தபோது இங்கிருந்த சில பிராமணர்களுடைய ஞாபக சக்தியை கண்டு அசந்து போனார். இந்தியாவிலிருந்து வேதங்களை எல்லாம் கிரேக்க நாட்டிற்கு கொண்டு போக வேண்டும் என்று அவர் முயன்றபோது ஒரு பிராமண குடும்பத்தில் உதவியை நாடினார். குடும்பத் தலைவர் அலெக்சாண்டரை மறுநாள் வரும்படி கேட்டுக்கொண்டார். மறுநாள் அவர் போனபோது அந்த குடும்பத் தலைவர் 4 வேதங்களையும் நெருப்பில் எரித்து விட்டிருந்தார். கோபமாக அலெக்சாண்டர் விளக்கம் கேட்க குடும்பத் தலைவர் சொன்னார், வேதங்கள் நெருப்புக்கு இரையானதை பற்றி கவலை வேண்டாம். இந்த என்னுடைய 4 மகன்களும் இரவு முழுவதும் வேத புத்தகங்களை நான் படிக்க அவர்கள் கவனமாக கேட்டு ஞாபகத்தில் வைத்துள்ளார்கள். நீங்கள் அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்றார். அலெக்சாண்டரால் நம்ப முடியவில்லை. வேறு சில பிராமணர்களை அழைத்து பரிசோதித்து பார்த்தபோது அந்த 4 மகன்களும் 4 வேதங்களையும் அச்சரம் பிசகாமல் திரும்பச் சொன்னார்களாம். காரணம், அவர்களுடைய ஞாபக சக்தி 100% தயார் நிலையில் இருந்தது. தேவையில்லாத எதையுமே அவர்கள் மண்டைக்குள் போட்டுக் கொள்ளவில்லை. அதனால் அவர்களிடம் நினைவு கொள்ள வேண்டுமே என்ற டென்ஷன் இல்லை. இந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டவர்களில் ஜப்பானியர்களும் அடங்குவர். அவர்களின் தற்காப்பு கலையான ஜூடோவில் வேறு எந்த தற்காப்பு சண்டை கலையிலும் இல்லாத ஓர் அம்சம் உள்ளது. அதாவது, ஜூடோ பயில்பவர்கள் எதிரியை அவர்களாக அடிக்கவும் கூடாது, அவன் அடிக்கும் போது தடுக்கவும் கூடாது. ஆனால் எதிரி நம்மை அடிப்பதற்கு தூண்ட வேண்டும். அதாவது அவனுடைய சக்தி விரயமாக வேண்டும். நாம் ரிலாக்ஸ்டாகவே இருக்க வேண்டும். அவன் அடிக்கும் போது தடுப்பதால் கூட நமக்கு சக்தி செலவாகிறது. எனவே அடித்தால் வாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர தடுக்கக்கூடாது. ஆச்சரியம், ஆனால் உண்மை என்பது இதுதான். இதன் பின்னணியில் உள்ள ரிலாக்ஸேஷன் தத்துவம் தான் முக்கியம். ஒரு குழந்தை எத்தனையோ முறை கீழே விழும், ஆனால் அதற்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் நாமோ அல்லது ஒரு வயதானவரோ விழுந்து விட்டால் எலும்பு முறிந்துவிடும். காரணம், வயதாகிவிட்டது என்பது மட்டுமல்ல, விழப்போகிறோம் என்று தெரிந்தவுடனேயே நாம் டென்ஷன் ஆகிவிடுகிறோம். எப்படியாவது அதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் அதை நமது கையால், காலால், உடம்பால் தடுக்கிறோம். ஆனால் ஒரு குழந்தை எதுவும் செய்வதில்லை. கீழே விழுந்தால் அது கீழே விழுகிறது, அவ்வளவுதான்.
இன்னும் சொல்லப்போனால் அந்த விழுதலோடு அது ஒத்துழைக்கிறது என்று சொல்லலாம். ஆம், அதுதான் உண்மை. அதனால்தான் அதற்கு பெரிதாக ஒன்றும் ஆவதில்லை. அப்படியே ஆனாலும் சீக்கிரமே சரியாகி விடுகிறது. நாமோ டென்ஷனால் அதிகமாக உடைத்துக் கொள்வதோடு அதை பற்றி புலம்பியே டென்ஷனை அதிகரிப்பதோடு குணமடையும் காலத்தையும் அதிகப்படுத்தி விடுகிறோம். ஜூடோ என்பது ஒரு குழந்தையாக ஆகிவிடுகின்ற இன்னொரு முயற்சி. அதாவது முழுமையாக ஒரு பிரச்சனையை ஒட்டி ரிலாக்ஸ் ஆகி விடுவது. அதுவும் வேண்டுமென்றே. இதனாலேயே மற்ற கலைகளை விட ஜூடோ மிகவும் கடினமானதாகிறது. புரூஸ்லி சண்டை போடும்போது நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒருவனை அடித்துவிட்டு உடனே சிலை மாதிரி அப்படியே ஒரு கணம் ஊ என்று கத்திக்கொண்டே நிற்பார். அதாவது அடி கொடுத்து சக்தியை செலவு செய்த மறுகணமே அப்படியே உடம்பை அசைக்காமல் நின்று ஓய்வெடுத்துக் கொள்கிறார். அதாவது சண்டை போடும்போதே ரிலாக்ஸ் பண்ணி கொள்கிறார். அவருக்கு களைப்பே வராது. 24 மணி நேரமும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுவதன் ரகசியம் அது. இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.